சொட்டையான இடத்தில் மீண்டும் தலைமுடியை வளர வைக்கணுமா, அப்ப இந்த ஹேர் மார்க் யூஸ் பண்ணுங்க. பொதுவாக இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனை அதிகமாகவே இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஆரோக்கிய குறைபாடும் இருக்கு. தலைமுடி உதிர்வு ஆரம்ப நிலையில இருக்கிறப்ப அதை கவனம் செலுத்தி உரிய சிகிச்சை பெறணும். தவறும் பட்சத்துல நாளடைவுல தலைமுடி உதிர ஆரம்பிக்கும். இப்படி உதிர்வு அதிகமாகிறப்போ தலை வந்து சொட்டையாயிடுது. அந்த வகையில இந்த சொட்டையான இடத்துல எப்படி தலைமுடியை உதிர்வை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு பல பேர் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம வெளியில இருந்து மருந்து தேடாம இலகுவா கிடைக்கக்கூடிய பொருட்களை தலையில போட்டு முடிய வளர வைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, வாழைப்பழம் ஒன்று, தேன் 2 டேபிள்ஸ்பூன், ஆலிவ் ஆயில் தலைக்கு தேவையான அளவு, முட்டை 1. ஃபர்ஸ்ட் நல்லா பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து அதை தோல் நீக்கி ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா மசிச்சுக்கணும். வாழைப்பழம் நல்லா கலவையா இருக்கணும். அது கூட கட்டியலை நல்லா மசிச்சுக்கிட்டு அந்த பேஸ்டோட 1-2 டேபிள்ஸ்பூன் தேனு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கணும். அதை வச்சு ஆலிவ் ஆயில சேர்த்துக்கணும். இது கடைசியா வந்து அந்த கலவையில முட்டையை உடைச்சி ஊத்தி கலந்து தனியா வச்சுக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை தலையில தடவி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நல்லா குளிர்ந்த தண்ணியில தலைய கழுவிட்டீங்க அப்படின்னா சொட்டையா இருக்கக்கூடிய இடங்கள்ல சீக்கிரமாவே தலைமுடி வளர ஆரம்பிச்சிடும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.